எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டன் செய்யலான்ட்டு இருக்கிறோம். மட்டனோட ஈரல் அது பார்த்தோன்னா அது சிம்பிள் மெத்தட், சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லி வெங்காயம், அப்புறம் வந்து வத்தல், ஜீரகம், கடுகு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை. இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் ஊற்றிட்டு கடுகு சீரகத்தை போட்டுட்டு அப்புறமா வந்து அப்புறமா வெங்காயம், அடுத்து வத்தல், இந்த கருப்பில் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து ஈரலும் போட்டு நம்ம வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா கடைசி பார்த்திங்கன்னா அப்புறம் ஈரலை போட்டு வதக்கிட்டு அப்புறம் என்னம்னா ஈரல் வேகிறது கொஞ்சம் தண்ணி விட்டுடணும். தண்ணி விட்டுட்டு அதில் வந்து அப்புறமா கொஞ்சம் இந்த ஜீரகத்தை முனுக்கி உப்பும் போட்டுட்டு லாஸ்ட்டை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னம்னா தேங்காய், திருகி வச்ச தேங்காய் போட்டு இறக்கிடணும். நம்ம இதை இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கடுகு போட்டாச்சு, போடுமா? கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வத்தல் போடு, அப்புறம் அது போடுமா? ஓகே, ஆ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் இதெல்லாம் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஈரல் போட்டுடலாம். பார்த்தீங்கப்பா எப்படி கலர்லாம் மாறிச்சு பாருங்கள், சிவப்பு கலரில் இருந்தது அப்படியே மாறிச்சு. நம்ம வதக்கியாச்சு, அப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு. நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம முழுக்கணும் சீரகத்தை, சிறு சிறு சீரகம் நம்ம கொஞ்சம் போட்டுடலாம் ஆவியில். போகிற இருக்கட்டும் இருக்கட்டும், விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இல்லை வேணாம், சரி இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றணும், எல்லாம் ஏதாவது சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்த நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பூவை போட்டுடலாம், தேங்காய் பூ. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக ஆயிடுச்சு. ஓகே, ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.